அனைவருக்கும் வணக்கம். எனது ஆரோக்கியம் என்னும் காணொளி தொடரின் 22வது அங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். எமது உடலும் உணவும் என்னுடைய என்ற தலைப்பில் நாங்கள் வெவ்வேறு பகுதிகளை பற்றி கதைத்து வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக உணவுக்கும் குருதி தொகுதிக்குமான தொடர்புகளை பார்க்கின்றோம். இந்த உணவை உட்கொள்ளும் பொழுது சில சமயங்களில் ஒரு நிலைமை ஏற்படுகின்றது, ஒவ்வாமை என்னும் ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அது உடலில் பல விளைவுகளை, மாற்றங்களை காண்பிக்கின்றது. இப்பொழுது லண்டனில் நீண்ட காலமாக மூலிகை வைத்தியராக சேவையாற்றி வரும் திருமதி அஞ்சலா ஜெகநாதன் அவர்களை சந்திக்க இருக்கின்றேன். அவருடைய அனுபவ பகிர்வுக்காக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் திருமதி அஞ்சலா ஜெகநாதன். வணக்கம் அமலன். வணக்கம் நேர்களே. பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒருவர் ஒரு உணவை உட்கொள்ளும் பொழுது அது முட்டையாக இருக்கலாம், சில சமயங்களில் ஒரு ஆப்பிள் பழமாக இருக்கலாம், வேறு சில உணவுகளை உண்ணும் பொழுது அவர்களுடைய உடலில் வேறு மாற்றங்களை அந்த உணவு ஏற்படுத்துகின்றது. இதுக்கும் எங்களுடைய உடலுக்கும் இதுக்குமான தொடர்பு என்ன, என்ன காரணத்தால் இந்த மாற்றங்கள் வருகின்றது? அலர்ஜிஸ், இன்டாலரன்ஸ், அதெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இஷ்யூஸ் தான். வெளிக்காற்று தன்மைகள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பிள் சாப்பிடும் பொழுது சிலவங்களுக்கு தொண்டை அரிக்கிற மாதிரியான சில மைல்ட் ரியாக்ஷன்னால் சும்மா ஒரு இச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும், அதோட சரியாக போயிடும். சிலவங்களுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது தொண்டை லிப்ஸில் இருந்தே வந்து லிப்ஸ் வந்து வீங்குற மாதிரி வீங்கும், அண்ட் உள்ளுக்கு எல்லாம் வந்து வீக்கம் வர மாதிரி வரும். அப்போ அவங்களுக்கு டக்குன்னு அதை வந்து முட்டைக்கும் அந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், அப்போ வாமிட் பண்ணிவிடுவாங்க. அப்போ உடம்பு வந்து உள்ளுக்கு ஏதோ போயிடுத்து இது எனக்கு கூடாதுன்னு அது முடிவு பண்ணின உடனே அந்த வாமிட்டிங் ரியாக்ஷனை கொண்டாந்து வாமிட் பண்ண வைக்குது. அது தொட்ட உடனே அந்த ஸ்மூத் மசில் அந்த சாப்பாடு போய் தொட்ட உடனே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற ரத்தம் வழியாக அந்த இம்யூன் செல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து தான் அந்த வீக்கத்தை வந்து கொடுக்குது. ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து தான் அந்த வீக்கத்தை கொடுக்குது. அப்போ அது ஒத்து வரலை, நீ இனிமேல் சாப்பிட வேணான்னு நமக்கு வந்து அந்த மெசேஜை கொடுக்குது. அப்போ அதையும் இப்போ மைல்டாக இருந்தால் நமக்கு தெரியாது, அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். கொஞ்சம் சிவியரான ரியாக்ஷன்னால் நமக்கு உடனே தெரியும். அப்போ அது வந்து சில நேரங்களில் நட் அலர்ஜி எல்லாம் வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தாக போகிற அளவுக்கு சிலவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ அதுக்கு அந்த எபிபென் மாதிரி எடுத்துகிட்டு போகணும் டக்குன்னு அந்த ரியாக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு வெளிப்பகுதியில் ஆரம்ப காலத்தில் கட்டத்தில் இருக்கிற இது. இப்போ சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் கூட சில இடத்துல வந்து தோலில் வந்து ரியாக்ஷன் வரும். ஏதாவது ஒரு புல் பக்கத்தில் போனால் நமக்கு ஹே ஃபீவர் எல்லாம் இருக்குது, மகரந்தத்துக்கு ரியாக்ஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து IgE ரியாக்ஷன் வெளியில் இருக்கும் பொழுது இருக்கிறது. அண்ட் தென் இந்த சாப்பாடை வந்து சிலவங்களுக்கு வந்து இப்போ எதனால் அப்படியான ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்தா, இப்போ நாம் இந்த காலகட்டத்தில் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது நாங்கள் எங்கேருந்து வாங்குகிறோம். இப்போ ஆப்பிளுக்கு ரியாக்ஷன் இருக்குன்னா நான் நார்மலாக சொல்கிறது வந்து
ஆர்கானிக் ஆப்பிள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒருத்தங்க வீட்டில் வந்து ஆப்பிள் மரம் இருக்குது, நான் அந்த மரத்தில் இருந்து பச்சையாக பறித்ததை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கு ரியாக்ஷன் இருக்காண்ட. அப்போ மர ஆர்கானிக் இதுக்கு இல்லை, இல்லைனா மரத்தில் இருந்து பறித்து சாப்பிடும் பொழுது அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா தென் நமக்கு தெரியும் அது வந்து அந்த வெளி தோலுக்கு அந்த பேக்கிங்கில் வந்து அவங்க போடுற அந்த பெஸ்டிசைட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த பேக்கிங்க்காக வேண்டி போடுற சில அந்த கோட்டிங், அது அந்த பாலிஷாக இருக்கிறதுக்காண்டி போடுற கோட்டிங்கில் அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸுக்கு அது ரியாக்ஷனாக இருக்கலாம். அப்போ இன்னொன்று வந்து தோலை சீவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், அப்படி ரியாக்ஷன் இருக்கான்ட்டு. அப்போ நமக்கு என்னத்துக்காக வேண்டி நாம் ரியாக்ட் பண்ணுறோம், அந்த பழத்துக்கா இல்லை அதுக்கு போட்டிருக்கிற கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸுக்கான்றது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பாடு முறைகளை வந்து மாற்றி சாப்பிடலாம். நல்லது ஏஞ்சலா, இன்னொரு விடயம் இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் ஓட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த ஓட்டோ இம்யூன் வருத்தங்களுக்கும் நோய் நிலைகளுக்கும் இந்த குருதிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, சற்று அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். யா, இப்போ நாங்கள் இப்போ இந்த ஒவ்வாமையை பற்றி சொன்னோம், அது வந்து வாய்க்குள்ளே போகும் பொழுது இருக்கிற இமீடியட் ரியாக்ஷன், வித்தின் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவராக இருக்கலாம், ஃபைவ் மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை இமீடியட்டாக இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன். இதே வந்து ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு வந்து வயிற்றுக்குள்ளே போய் செமிப்பாடு அடைஞ்சு சிறு குடல் வழியாக ரத்தத்துக்குள்ளே போன உடனே இரத்தத்தில் இருக்கிற ரியாக்ஷன், இரத்தத்துக்கு போனதுக்கப்புறம் இருக்கிற ரியாக்ஷன் தான் ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன். அப்போ அது அந்த டைமில் பாடி வந்து ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணி அந்த ரியாக்ஷனை வந்து கொடுக்குது. அப்போ அது வந்து டிலேட் ரியாக்ஷன்னு சொல்கிறது, ஒரு ஒரு 12 hours டு சிலவங்களுக்கு வந்து 36 hours கூட எடுக்கும் அப்படி ஒரு ரியாக்ஷனை சொல்கிறதுக்கு. அப்போ அதை வந்து நாம் இமீடியட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அதுக்கு பிளட் டெஸ்ட் இருக்குது, IgG ஆன்டிபாடி டெஸ்டிங்கை பண்ணினா எந்த சாப்பாட்டுக்கு அப்படி ஒரு டிலேடு ரியாக்ஷன் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் அ பிளட் டெஸ்ட் ஒன்று. இப்போ அப்படி ஒரு ரியாக்ஷன் யாருக்காவது இருக்குன்னா அந்த மாதிரியான பிளட் டெஸ்ட்டை பண்ணி இது இதுக்கு நான் எனக்கு ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அந்த சாப்பாடுகளை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால ஒரு 3 months அவாய்ட் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கிட்டால் அது அந்த ரியாக்ஷனும் இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடையும் வந்து ஓரளவுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு 1-2 times அந்த மாதிரி சேர்த்துக்கிற தன்மைகள் வந்து வரும். இப்போ ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் வந்து என்னென்ன மாதிரியான உடம்பில் எப்படி காட்டும்னு பார்த்தா, நிறைய பேருக்கு இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா சிலவங்களுக்கு வந்து ஜாயின்ஸை வந்து அட்டாக் பண்ணும், ஜாயின்ஸில் வந்து நோவு வரும். ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு 2 days வந்து ஜாயிண்டில் பெயின் வரலாம், இல்லைனா ஜாயிண்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் வரும், வீக்கங்கள் வரும். அண்ட் இன்னொன்று வந்து தசைகள்லேயும் வந்து சிலவங்களுக்கு, எனக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இறைச்சி வகைகள் எல்லாம் சாப்பிட்டா ஒரு 2 days போகும் பொழுது மசில்ஸில் வந்து பெயின் வரும், அப்படியே ஒரு அடித்து போட்ட மாதிரி ஒரு காய்ச்சல் தன்மை இருக்கிற மாதிரி மசில்ஸில் பெயின் வரவங்க இருக்காங்க, ஜாயின்ஸில் பெயின் வரவங்க இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் ஆக்டிவாக இருக்குது. அப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது, இந்த சாப்பாடு எனக்கு வந்து பாதிப்பை கொடுக்குதுன்னு சொல்லி அந்த சாப்பாடு உடம்பில் ரத்தத்துக்குள்ளே எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது போய் சேர்ற இடங்கள் எங்கே இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுது. இன்னொரு நோய் நிலையை பற்றி அதிகம் பேசிக்கொள்கிறார்கள், இந்த ரூமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற ஒரு நிலையை பற்றி சொல்வார்கள். இந்த இந்த ரூமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பதற்கும் இந்த இம்யூன் சிஸ்டம் இதுக்குமான தொடர்புகள் என்ன? ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ். அப்போ
இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு 60 வயசு 70 வயசில் ஏதாவது ஒரு முழங்காலில் நோவு இருக்குது, இல்லை ஷோல்டரில் நோவு இருக்குது, ஒரு ஜாயிண்டில் நோவு இருக்குதுன்னா அது வந்து தேய்வுகள்னால் வர்றது. நாம் ஏதாவது ஒரு இப்போ ஒரே வேலையை அடுத்தடுத்து பண்ணும் பொழுது அந்த ஜாயிண்ட் வந்து நோவுறதுக்கான சான்சஸ் இருக்குது, தேய்வுகள் வரும். ஆனால் இப்போ ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இப்போ ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ் பார்க்கும் பொழுது 20 வயசு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜாயிண்ட் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இருக்குது. அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஒரு கையில் நோவு இருந்ததுன்னா அடுத்த நாள் வந்து அதில் நோவு இருக்காது, வேறு ஒரு இடத்துல நோவு வரும். முழங்காலில் வரலாம், இல்லை ஷோல்டரில் வரலாம், அடுத்த நாள் மற்ற ஷோல்டரில் வரலாம், அந்த மாதிரி. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நினைக்குது உடம்புக்கு ஆபத்தை கொடுக்குற ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, ஒரு வைரஸ் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நினச்சிட்டு, நாம் அதை இல்லாமல் பண்ணுது, அதை கொள்கிறேன்னு நினச்சிட்டு நம்மளோட போன்ஸை லிகமெண்ட்ஸை எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுது, இல்லைன்னா மசில்ஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ அப்படி பண்ணுறதுனால தான் அந்த இடத்துல வீக்கம் வந்து அதனால் நோவு வருது. நல்லது, இந்த விஜயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. அப்போ எங்களுடைய இந்த குருதி தொகுதியையும் நல்ல நிலையில் நாங்கள் வைத்திருக்கிறதால் தான் எமது ஆரோக்கியத்தை நாங்கள் நல்ல நிலையில் வைத்திருக்கலாம். இதற்கான உணவுகளையும் நாங்கள் தெரிவு செய்து உண்ண வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இத்துடன் இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இன்னொரு காணொளி தொடரின் உணவுக்கும் உடலுக்கும் ஆன தொடர்பையும் பற்றி இன்னொரு காணொளி தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.